வணக்கம். தமிழ் மனைக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம TNEB வெப்சைட்டில் எப்படி இபி பில் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் ஆன்லைனில் TNEB வெப்சைட்டில் போயிட்டு கரண்ட் பில்லெல்லாம் எதுவும் பே பண்ணலைங்க, எனக்கு எப்படின்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக நான் ரெண்டு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ என்னென்னா, முதல் வீடியோவில் வந்து எப்படி TNEB வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவை போட்டிருக்கேன். ரெண்டாவது, நான் ஆல்ரெடி ஒரு வீட்டோட கரண்ட் பில் மட்டும் தான் கட்டிகிட்ருக்கேன், ஆனால் வந்து நான் ரெண்டு மூணு வீட்டோடது கட்டணும் ஒரே யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாக, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் செகண்ட் வீடியோவாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த செகண்ட் வீடியோலேயே வந்து நான் தேவையில்லாத கனெக்ஷன் நம்பரெலாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன், அதை எப்படி டெலீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த செகண்ட் வீடியோலேயே எப்படி டெலீட் பண்ணலாம் கன்சியூமர் நம்பரை அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த செகண்ட் வீடியோவில் இருக்குது. தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் இபி பில் ரெசிப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து TNEB வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. TNEB ஃபஸ்ட் லிங்கில் நீங்கள் லாகின் பண்ணிங்க, பண்ணி உள்ளே போங்க. யூசர் ஐடி பேஜ் வரும், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு முதல் வீடியோவில் எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் தெரியாதவங்க அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம எவ்வளோ கன்சியூமர் நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறோமோ, எவ்வளோ வீட்டோட கனெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோமோ அது வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பில் ஹிஸ்ட்ரிக்கு போங்க. பில் ஹிஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு வீட்டோடது மட்டும்தான் இப்போ கனெக்ஷனில் வச்சுருக்கேன், அதனால் வந்து ஒன்று மட்டும் காமிக்குது. அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பில் வரும். இப்போ பாருங்கள், இந்த பில் வந்து ரொம்ப டீட்டெயில்டான பில்லு. நம்ம என்ன கனெக்ஷன் எடுத்துருக்குறோம், நம்ம கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து ப்ரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் வந்துடும். இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான பில்லு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப டீட்டெயில்டான பில்லெல்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளான பில் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க மேலே இருக்க ஐக்கான்லேயே பார்த்தீங்கன்னா இ ரெசிப்ட் ஆர்ச்சிவ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் கன்சியூமர் நம்பர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பில் ஹிஸ்ட்ரியெல்லாம் வரும். அதில் பாருங்கள், இந்த டிக் மார்க் மாதிரியே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு சின்ன கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து சின்ன ரெசிப்ட், அதாவது எவ்வளோ பேமெண்ட்டு அந்த மாதிரி டீட்டெயில்டு ரெசிப்ட் இல்லாமல் இது வந்து சும்மா நார்மலான சின்ன ரெசிப்ட்டு. அதே மாதிரி மேலே இருக்க ப்ரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளான ரெசிப்ட்டு, ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு ப்ரிண்ட்டு வேண்டாம், எனக்கு வந்து ஹார்ட் காப்பி வேண்டாம், எனக்கு சாஃப்ட் காப்பி தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, நாம் வந்து இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரிண்ட் ஸ்க்ரீன் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த பேஜ் வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பெயிண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே மினிமம் எல்லா மினிமம் ஆப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம லேப்டாப்பில் இருக்கும் இல்லை சிஸ்டமில் இருக்கும், அதனால் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் வி அதாவது அந்த பில்லை வந்து நீங்கள் அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேவ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிஸ்டமில் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஹார்ட் காப்பி வேண்டாம், சாஃப்ட் காப்பி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஐடியா, நீங்கள் இது மூலமா உங்களுடைய சாஃப்ட் காப்பி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம வந்து இபி பில் ரெசிப்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.